நல்லா பார்த்துட்டேர்ரா, என் கையால் தான் உனக்கு சாவு. சாக போற நிமிஷத்துக்காக காத்துக்கிட்டே இரு. நடந்த போட்டியில் சின்னத்தம்பி அவர்கள் வெற்றி பெற்று காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். தாலியை கையில பிடிச்சிட்டு என்னடி யோசிச்சுக்கிட்டு இருக்க? முதல்ல தாலி உள்ள போடு. முடியாது. என்ன முடியாது? இப்ப என் பிரச்சனையே இந்த தாலிதான். நீ எவன்தான் இத குத்துற மாதிரி டிசைன் பண்ணானோ? எனக்கு வர கோவத்துக்கு பேசாம இந்த தாலிய அப்படி கழட்டி போட்டே. அப்படி எதுவும் பண்ணிடாதடி. தாலியெல்லாம் கழட்ட கூடாது. ஏன் கழட்ட கூடாது? கழட்ட கூடாதுன்னா கழட்ட கூடாது, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. இங்க பாரு, எந்த பொண்ணுமே தாலியெல்லாம் கழட்டி வைக்க மாட்டாங்க. கழட்டி வச்சுட்டு தேவைங்கிறப்ப மாட்டிக்கிறதுக்காது என்ன வாச்சா இல்ல வளையலாம்? சரி, உங்களை நான் உன்னை கேட்டா கோவப்பட மாட்டீங்களே? என்ன யானை, உங்க கழுத்துல தாலி கட்டின நிமிஷத்துல இருந்து நீங்க இப்ப வரைக்கும் ஒரு தடவை கூட கழட்டி வச்சதே இல்லையான்னு? என்ன, அப்போத்துல இருந்து இது கழுத்துலயேவா இருக்கு? ஆமா, நான் இன்னைக்கு வரைக்கும் கழட்டினதே இல்ல. அப்படிதான் இருக்கு கழுத்துல. பெரிய விஷயம் தான் அண்ணி. சரி, உங்க டிசைன் எங்க காட்டுங்க. என்ன மாதிரியே இருக்கான்னு பாக்கலாம். ஏய், இது என்ன நெக்லஸா டிசைன் காமின்னு சொல்லி சொல்றதுக்கு? ஆள பாரு, இங்க பாரு, தாலியை வச்சுக்கிட்டு இப்படி விளையாட்டு பேசக்கூடாது. என்ன அண்ணி நீங்க, அந்த காலத்துல லேடி மாதிரி தாலிய தொடாத கழட்டாத அத பாக்காதன்னு என்னென்னமோ சொல்றீங்க. சரி, தாலியை கழட்டி வச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்னு கேக்குற? இந்த தமிழ் சினிமால எல்லாம் தாலி கழுந்து விழுந்தாலோ இல்ல யாராவது கழட்ட முயற்சி பண்ணாலோ எங்கேயோ இருக்கிற புருஷனுக்கு ஆபத்து வர மாதிரி காட்டுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஆயிடும்னு பயப்படுறீங்களா? ஆமா, பயப்படுறேன். போதுமா? அது உங்க கற்பனை. டிவியில அப்படிலாம் காட்டி காட்டி பொண்ணுங்களை மிரட்டி வச்சிருக்காங்க. ஆமா. சரி, இப்ப நான் இங்க இருக்கேன், இந்த மஞ்ச கயிறுக்கும் எங்கேயோ இருக்கிற அவரோட உயிருக்கும் என்ன சம்பந்தம்? நான் இப்ப மெதுவா இந்த தாலியை கயிறேன். அப்படி இத கட்டினா அவருக்கு என்ன ஆகுதுன்னு பாக்கலாமா? இந்த மாதிரி பண்ணாத, இந்த விஷயத்துல விளையாடாத. இல்ல, இத நான் கயிற போறேன். ஏய் நந்தினி, சொன்ன கேளு. நந்தினி பாட்டடி போறேன். நிம்மதியா தூங்க விடாம டெய்லி இப்படி குத்திட்டே இருந்தா நான் கழட்டி வச்சுட்டு தான் தூங்குவேன். தூக்கி போடி முதுகலையும் குத்துதே. அதுக்கு என்ன சொல்றீங்க? உன்னை கொல்ல. நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஐயோ,
தாலிய கழட்டி வச்சுட்டு வேணுங்கிறப்ப மாட்டிக்கிறதெல்லாம் உங்க சிட்டி கலாச்சாரமா இருக்கலாம். ஆனா இங்க தாலிக்குன்னு ஒரு தெய்வீகமான மரியாதை இருக்கு. என்னைக்காவது அவளை தாலி இல்லாம வெறுங்கடத்தோடு நான் பார்த்தேன். அப்புறம் இந்த அன்னத்தோட சுயரூபம் என்னன்னு காட்ட வேண்டியது வரும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. அவ தாலியை கழட்ட மாட்டான், அதுக்கு நான் பொறுப்பு. சரி போ. மன்னிச்சிருங்கம்மா. தாலியை கழட்டி வச்சா என்ன ஆகும்? இந்த மஞ்ச கைத்துக்கும் எங்கேயோ இருக்கிற அவரோட உயிருக்கும் என்ன சம்பந்தம்? அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காலிறுதி போட்டிகள் தொடங்க உள்ளன. போட்டி இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க உள்ளதால் தகுதி பெற்ற வீரர்கள் களத்திற்கு அருகில் வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மாப்பிள, அடுத்த ரெண்டு காலிறுதி சுற்று நடக்க போகுது. அதில் ஒன்றில் நீ ஜெயிக்கிற, இன்னொன்றுத்தில் நான் ஜெயிக்கிறேன். அப்படி நடந்துச்சுன்னா அந்த சின்ன தம்பியை நீ என்னோ போட்டு தள்ளுறோம். என்ன சொல்கிற? செஞ்சிரும் மாமா. ம், முதல் காலிறுதி போட்டி. மோதும் வீரர்கள் திண்டுக்கல் சோமன், சைபுதீன். அரையிறுதிக்கு முன்னேறுகிறார் சோமன். அடுத்ததாக காலிறுதி போட்டியில் களமிறங்கும் வீரர்கள் சின்னத்தம்பி, பாண்டி. என்ன விஷயமா வந்தவ வாசல்ல நின்னு வல்லு வல்லுன்னு கத்திக்கிட்டே இருக்கா? இல்ல, அன்னலட்சுமி அக்காவை பார்க்கணும். எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயம் அக்கா கிட்ட சொல்லணும்க்கா. என்ன விஷயம்னு என்கிட்டயே சொல்லு. இல்லக்கா, அது அக்கா கிட்டதான். என்னன்னு சொல்லுன்னு சொன்ன. அது வந்து சின்னத்தம்பி முன்னாடியெல்லாம் குஸ்தி விளையாட்டுக்கு போவார்ல. ஆமா, அங்கெல்லாம் போக கூடாதுன்னு அன்னலட்சுமி அக்கா கண்டிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஆனா சின்னத்தம்பி மறுபடியும் குஸ்தி போட்டிக்கு போயிருக்காருக்கா.
என்ன செண்பகம் சொல்ற? ஆமாக்கா, சின்னத்தம்பி குஸ்தி போட்டிக்கு. மெதுவா பேசு. சின்னத்தம்பி குஸ்தி போட்டியில கலந்துக்க போயிருக்காருக்கா. யார் சொன்னா? என் புருஷன் தான் சொன்னாரு. அவரு ஒரு வேலையா திண்டுக்கல் வரைக்கும் போயிருந்தாரு. அங்க நடந்த குஸ்தி போட்டிய வேடிக்கை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாருக்கா. அதுவும் இல்லாம அந்த போட்டியில காலின்னு ஒருத்த கலந்துக்கிறானாமா. அவன் ரொம்ப மோசமானவனாக்கா. அவன் கூட சண்டை போடுறவங்க கை கால் முதுகெலும் எல்லாம் உடைச்சு விட்டுருவானாக்கா. அவன் கூட சண்டை போட்டா சின்னத்தம்பி உசுருக்கே ஆபத்துன்னு என் புருஷன் சொன்னாருக்கா. அன்னலக்ஷ்மி அக்கா சின்னத்தம்பிய குஸ்தி போட்டிக்கெல்லாம் அனுப்பவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதான் அக்கா கிட்ட சொல்லி சின்ன தம்பிய உடனே போட்டியில கலந்துக்க விடாம நிப்பாட்டலான்னு சொல்ல வந்தேன். ஆமா, எதுக்காக சின்ன தம்பி குஸ்தி போட்டியில கலந்துக்கிறான்னு உன் புருஷன் ஏதாவது சொன்னாரா? விசாரிச்சாராம். ஏதோ போட்டியில ஜெயிச்சா பணம் கிடைக்கும், அதனாலதான் கலந்துக்கிறேன்னு சின்ன தம்பி சொல்லிருக்காராங்கா. அப்போ பணம் சம்பாதிக்க தான் சின்ன தம்பி குஸ்தி போட்டிக்கு போயிருக்கானா? அப்படி போகுதா சங்கதி? அக்காவை வர சொல்லுங்கக்கா, அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். அது அக்கா ஒரு முக்கியமான வேலையா இருக்காங்க. நீ போ, நானே அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். இல்லக்கா, அக்காவை பார்த்து ஒரு வார்த்தை. அதான் நான் சொல்லிக்கிறேன்னு சொல்றேன்ல, உனக்கு புரியல? நீ போ, நான் சொல்லிக்கிறேன். சொல்றேன்ல, போ. வந்துட்டா. பெரிய அக்கறையுள்ள மகராசி, மூஞ்சிய பாரு. சின்ன தம்பி குஸ்தி போட்டிக்கு போயிருக்கியா? போ போ, அப்பதான் கைய காலை ஒடிச்சுக்கிட்டு படுத்த படுக்கையா கிடப்ப. சாந்தி, இந்த விஷயத்த அப்படியே கமுக்கமா அமுக்கிடு. எவன் உசுருக்கு ஆபத்து வந்தா உனக்கு என்ன? சின்ன தம்பி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சின்ன தம்பி தொடர்கிறது. யாரும் கூப்பிட்டு சத்தம் கேட்டுச்சு, யார் அது? அது ஒண்ணும் இல்லக்கா, இந்த கிழக்கு தெரு செண்பகம் வந்திருந்தா. என்னவா? ஒரு 500 ரூபாய் கைமாத்தா பணம் கேட்டா. நானே என்கிட்ட இருந்த பணத்தை கொடுத்து அனுப்பிட்டேன். அப்படியா? சரி சரி, பாவம், அவ பழப்பு எனக்கு சரியாக போதோ? அவ பழப்பெல்லாம் நல்லாதான் இருக்கு, உன் மகன் பழப்புதான் சரியா சிரிக்க போது. மறந்துடாம சாப்பிடு. என்ன ஏப்பா, ஊருக்குள்ள சொந்தமா வீடு இருக்கும் போது எதுக்குப்பா இப்படி தோட்டத்துக்கு சொல்லுறது? தனியா படுத்து கிடக்குற என்னால இப்ப வீட்டுக்கு போக முடியாது செல்வா, அதனால தான் இப்படி ஓடி ஒளிஞ்சு கிடக்குறேன். வாழ்க்கையில முத முதல்ல அம்மாவுக்கு தெரியாம ஒரு விஷயம் பண்றேன். வீட்டுக்கு போனா அவங்க கண்ணை பார்க்கும்போது அவங்களை ஏமாத்துருவோமோன்னு ஒரு குற்றம் உணர்ச்சி என்னை கொல்லுண்டா செல்வா. அதுவும் இல்லாம
அம்மா என்கிட்ட என்ன வேலை பாக்குறேன்னு என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா என்னால பொய் சொல்ல முடியாது செல்வா. குஸ்திக்கு போறேன்னு தெரிஞ்சா அம்மா என்னை கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. அதனால தான் நான் இங்கேயே இருக்கேன். அம்மா எதுவும் கேட்டாங்களா? அப்புறம் கேட்காம விடுவாங்களா? எங்கன்னு கேட்டாங்க. நான் தான் திண்டுக்கல் மார்க்கெட்ல இருக்கான்னு சொல்லிவிட்டேன். இன்னைக்கு என் புள்ள முகத்தை பார்க்க முடியாதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்கப்பா. ஆமாப்பா. சரி விடியா, நீ இந்த சவாலை ஜெயிக்கணும்னா இதை பண்ணித்தானே ஆகுனா. கவலைப்படாம இருப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா சண்டை போட்டையா. சுத்து பத்து ஊருக்காரங்கெல்லாம் உன் குஸ்தியை பார்த்து ரொம்ப பாராட்டினாங்கப்பா. சரிப்பா, நீ தூங்கு. காலையில் 10 மணிக்கு அந்த காளி கடலூர் தவசிப்பாண்டி கூட அரை இறுதியில் மோதினேன். போட்டியை பார்க்க போனேன். அதனால் நீ சீக்கிரம் புறப்படணும். நீ தூங்கப்பா. சரி, நான் புறப்படுறேன். சரி, நீ சாப்பிடு. இல்லைடா, உடம்பு ரொம்ப அசதியாக இருக்கு, கால் வேற ரொம்ப வலிக்குது. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கேன். ஆ சரி, நான் வரேன். ஆ செல்வா, வேண்டாண்டா, விடுறா. செல்வா பரவாயில்லடா, நீ ஏன் இதெல்லாம் பண்ற? விடுறா, விடுன்னு சொல்றான்ல. சின்ன தம்பி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சின்ன தம்பி தொடர்கிறது. விடுன்னு சொல்றான்ல. மகன் குடும்பத்துக்காக கஷ்டப்படும் போது அப்பா உனக்கு கால் பிடிச்சு விடுறதுல தப்பு இல்லப்பா. எனக்கு என்னப்பா கஷ்டம்? கரும்பு காட்டு வேலையெல்லாம் எனக்கு பழக்கமானது தானப்பா. நான் கரும்பு காட்டு வேலையை பத்தி சொல்லல சின்ன தம்பி. நீ குஸ்தி களத்துல கஷ்டப்படுறத பத்தி சொன்ன. அப்பா, எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா. அப்பா அம்மாவுக்கு இல்லப்பா, அவளுக்கு தெரியாது. தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கப்பா, சொன்னா என்ன போட்டியில கலந்துக்க விட மாட்டாங்க. அம்மா, நீ பயிற்சியில எப்படி பண்ணிட்டு இருக்க? நல்லா பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. அந்த காளி மட்டும் இல்ல சின்ன தம்பி, இன்னும் எத்தனை எத்தனை பெரிய பெரிய வீரர்கள் வந்தாலும் உன்னால அவங்களை ஜெயிக்க முடியும். உன்னோட பலம் என்னன்னு உனக்கு தெரியாது. உனக்கு 5 வயசு இருக்கும் போது சந்தையில என்ன ஒருத்தன் மரியாதை குறைவா பேசினாங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் கூட சண்டைக்கு போனவன். நீ
அப்ப நீ சின்ன பையன், ஆனா அவனால உன்னை சமாளிக்கவே முடியல. அந்த அளவுக்கு பிரமாதமா நீ அவன் கூட சண்டை போட்ட. அது மட்டும் இல்லாம ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீ தானே அவங்களுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் சண்டை போடுவப்ப. அடுத்தவங்களுக்காகவே பிரமாதமா சண்டை போடக்கூடிய நீ உனக்காகனு வரும்போது நீ சும்மா விட்டுருவேன். அந்த காளி ஒரு வழி பண்ணிட மாட்ட. எந்த நிலையிலையும் நம்பிக்கையை தளர விடாதப்பா. போட்டியில நேர்மையை மறக்காத. அது உனக்கு தானா வெற்றியை தேடித்தரும். கண்டிப்பாப்பா. மற்றபடி கடைசி போட்டி அன்னைக்கு உன்னோட ரசிகனா உனக்காக கைத்தட்டி சத்தம் கொடுக்க அப்பா அங்க வருவேன்ப்பா. அப்பா ரொம்ப நன்றிப்பா. தைரியமா விளையாடுப்பா, வெற்றி உனக்கு தான். அப்பா காளி 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 காளி.